ஹலோ டாக்ஸி டிரைவரா, நான் இந்த அலிகார் போகிற வழியில் ஒரு கால்வாய் இருக்குங்களா, அதுக்கிட்ட நிற்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்கலாமா? ஆ சார், உங்கள் பேர் என்ன? என் பேரா தேவேந்திர சர்மா. இந்த மாதிரி 100க்கு மேலே டாக்ஸி டிரைவர்களை மட்டும் குறி வச்சு தாக்கின சீரியல் கில்லரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள், அப்பந்தான் இந்த சீரியல் கில்லரை பற்றி உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜஸ்தான் பகுதியில் ஆயுர்வேத மெடிக்கல் வைக்காரு தேவேந்திர சர்மா. தனக்கு சொந்தமான அனைத்து காசையும் எடுத்து கொண்டு போய் ஒரு கேஸ் லீடர்ஷிப் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. கையில் காசு இல்லை, ஒரு ஒய்ஃப், 3 பிள்ளைய. அந்த பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்குன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த தேவேந்திர சர்மாக்கு ஒரு கூட்டம் அறிமுகமாகுது. அந்த கூட்டம் கிட்னியை திருடி விற்கிற ஒரு கும்பல். ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரூபா 5 லட்சம் ரூபா தாரேன்னு டீல் பேசுறாங்க தேவேந்திர சர்மாட்ட. இதை கேட்டு நமக்கு அதிகமாக துட்டு தேவைப்படுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சர்மாவுக்கு மேலும் ஒரு சந்தோஷமானது. ஸோ இந்த வாய்ப்பை விட்டுறவே கூடாதுன்னு டீலில் இறங்குறாரு தேவேந்திர சர்மா. அதுக்கப்புறம்தான் டாக்ஸி டிரைவர்கிட்ட சவாரி போகணுன்னு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கால்வாய் வரை என்னை கொண்டு வர சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிரைவரையும் அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு கால்வாய் கிட்ட கூட்டிகிட்டு போய் தனக்கு தேவையான கிட்னியை மட்டும் எடுத்துக்கிட்டு அவரை கொன்றுதாரு. கடைசியாக ஒரு டாக்ஸி டிரைவரை கூட்டிகிட்டு போய் கொன்ன பிறகு 2 நாள் கழித்து அந்த டாக்ஸி டிரைவரோட அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காரு. இதை கேள்விப்பட்ட உடனே இந்த கேஸை வச்சு போலீஸ்காரங்க அந்த டாக்ஸி டிரைவரை தேடுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவரை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, கடைசியாக கூட்டிகிட்டு போன அந்த ஆளை இந்த டாக்ஸி டிரைவரோட அண்ணமவன் பார்த்துருக்கான். அந்த அண்ணமவன் பேர் சன்சீவ். ஸோ சன்சீவ் கொடுத்த அடையாளங்களை வச்சு அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணாங்க, அதாவது தேவேந்திர சர்மாவை. போலீஸ் தேவேந்திர சர்மாவை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது தேவேந்திர சர்மாவோட சொந்த ஊர் அலிகர். இந்த தேவேந்திர சர்மா ஒரு டாக்டர்னும் அவருக்கு ஒரு மனைவியும் 3 பிள்ளைய இருக்குன்னு தெரிய வந்தது. இதே மாதிரி பழைய கேஸை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 23 டாக்ஸி டிரைவரை காணும்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த எல்லா கடத்திலையும் கரெக்டாக 7 கேஸ் மட்டும் தேவேந்திர சர்மா மேலே கரெக்டாக இருந்திருக்கு. இன்னும் அதிகமாக தேவேந்திர சர்மாவை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது தேவேந்திர சர்மா 100 பேருக்கு மேலே டாக்ஸி டிரைவரை கொண்டிருக்காரு. கொன்ன அந்த 100 பேரையும் என்ன செஞ்சதுன்னு போலீஸ்காரங்க கேட்டதுக்கு, நான் கொன்ன அந்த 100 பேரையும் பார்ட்ஸ் பார்ட்ஸாக வெட்டி முதலீட்டை போட்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு. நல்லபடியாக டாக்டருக்கு படித்த தேவேந்திர சர்மாவை வறுமை என்னும் பசி பிடிச்சதுனால அவரோட சிச்சுவேஷனே மாறி இப்போ சீரியல் கில்லராக மாறிருக்காரு. யாராக இருந்தாலும் ஏழ்மைங்கிற பசி அவங்கள பிடிச்சிட்டுன்னா கண்டிப்பாக தவறான வழிக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ அப்படி யாரும் போவாதீங்க, உங்களோட லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.